ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து என்னுடைய வாஷிங் அண்ட் ட்ரையிங் ரூம் தான் இது. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய லாண்ட்ரி ரூம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ரெண்டு வாஷர் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ட்ரையரும் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி என்னுடைய கிளாத்தை நான் வந்து எப்படி வாஷ் அண்ட் ட்ரைன் பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ரெண்டு வாஷிங் மிஷின். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து 1.75 போட்டிருக்கு. இது 1.75 வந்து காஸ்ட் ஆஃப் வாஷிங் த கிளாத் ஃபார் ஒன் டைம். அதாவது ஒரு தடவை நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு $1.75 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பொதுவாக வந்து இங்கே இருக்கிற எல்லா வாஷிங் மிஷினுமே வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வந்தனாலும் ஃபோன் மூலமாக யூஸ் பண்ணினும் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம். அது வந்து நம்ம தனியாக வந்து ஆப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜினால இப்போல்லாம் வந்து எல்லாருமே ஃபோன்லேயே நம்ம வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த பார்கோட் ரீடர். ஸோ அந்த பார்கோட் ரீடரை நம்ம ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இப்போ துணியை வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து பர்ஃப்யூம் பூஸ்டர், அதாவது டவுனி அன்ஸ்டாப்பபிள்ஸ்ன்ற பிராண்டு. ஸோ இதில் வந்து ஒரு கை அளவு வந்து ஒரு பர்ஃப்யூம் பூஸ்டர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து துணியை வந்து நல்லா நறுமணமாகவும் வச்சுக்கும், அதே மாதிரி ஸ்வெட் ஸ்மெல் இதெல்லாமே எடுத்துரும். ஸோ துணியும் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாசனையும் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து துணியை வந்து ஒவ்வொன்றா வந்து இதில் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா துணியும் நம்ம வந்து லோட் பண்ணிடணும். ஸோ துணி லோட் பண்ணும்போது வந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாமே கம்பைன் பண்ணி போடாதீங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா துணியும் நான் லோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய ஓவர் ஸ்டஃப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு இந்த ட்ரம்மே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து டிட்டர்ஜென்ட் நாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ பொதுவாக இங்கே எல்லாருமே வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே எல்லா இது வந்து ரொம்ப காமனான ஒன்று. நான் இப்போ வந்து டைடு லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த டைடு லிக்விட் டிட்டர்ஜென்ட். ஸோ இது வந்து ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒன் டைம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் எடுத்து இதில் நான் வந்து லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரீ வாஷ்க்கு கொஞ்சம் போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வாஷுக்கு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கணும். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம பொதுவாக வந்து எல்லாருமே வந்து இங்கே நார்மல் வாஷு இல்லைனா வந்து மீடியம் வாஷ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் கோடை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து காசு வந்து டிடக்ட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து $1.75 வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பீப் சவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் லைட், நார்மல் அண்ட் மீடியம் அந்த மாதிரி வாஷ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷினும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பேலன்ஸு என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குனாலும் அந்த இதில் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மிஷின் ஆன் பண்ணியாச்சு. மிஷின் இப்போ வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு காட்டுது. ஸோ 30 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து வாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வாஷிங்கு. ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ துணியெல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மொபைலில் இருக்கிற ஆப் மூலமாகவுமே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து துணி வாஷ் ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துரும். நம்ம இப்போ வந்து துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து காய வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ காய வைக்கிறதுக்கு பொதுவாக வந்து இந்த ஊர்லெலாம் வந்து தனி மிஷின் இருக்குது. ஸோ இந்த மிஷினுக்கு பேர் தான் ட்ரையர். ஸோ இதுதான் அந்த ட்ரையர் மிஷின்.
ஸோ பொதுவாக இங்கே இருக்கிற குளிர்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணாலுமே துணி ட்ரை ஆகவே ஆகாது. ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் செப்பரேட்டாக ட்ரையர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம துணியை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன நம்ம ரொம்ப ஹீட் பண்ணும்போது அந்த துணி வந்து வியரண்டியராக ஆயிரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து துணியெல்லாம் சாஃப்டாக வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 ஷீட்ஸ் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் துணியை வந்து நான் ஒன்றா லோட் பண்ண போகிறேன். ஸோ துணி லோட் பண்ணும்போது எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்னா எடுத்து எடுத்து போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிண்ட் ட்ரே வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னா நான் எடுத்து எடுத்து போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த லிட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதான் ட்ரையர் லைட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மோடு நான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து மீடியம், ஒன்று வந்து டெலிகேட், அதுக்கப்புறம் மீடியம், அண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ஹை லெவலாக இருக்கிற ட்ரையிங் தான். ஸோ மோஸ்ட்டாக இப்போ நான் துணி நிறையா இருந்துச்சுன்னா நான் வந்து ஹை லெவல் ஹீட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வாஷிங்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்துச்சோ அதே மாதிரி ட்ரையருக்கும் சேம் அமௌண்ட் தான் எடுக்கும். ஸோ $1.75 அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆயிரும். ஸோ எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60 நிமிஷம் எடுத்துக்குது, அதாவது கிட்டத்தட்ட 1 hour. ஸோ வாஷருக்கு சொன்ன மாதிரியே ட்ரையருக்கும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்குமே எனக்கு வந்து மொபைலில் வந்து ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்துரும், இந்த மாதிரி வந்து உங்கள் மிஷின் வந்து கிளாத்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிளாத்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்தோடனே அதுக்கப்புறம் நான் வந்து துணியெல்லாம் எடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆனதுமே அந்த லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்து லிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த லிண்ட் ட்ரேயை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ லிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்துடலாம். ஸோ துணி எல்லாமே பொதுவாகவே எல்லா துணியுமே வந்து நல்லா ட்ரையாக இருந்தது. கிளாத்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே அப்படியே எடுத்து நம்ம மடித்து வச்சாலுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.